Hello Bebas. ஐந்து வருடத்திற்கு பிறகு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய சர்வ ஏகாதசியானது இன்றைய நாள் வந்துள்ளது இன்றைய நாள் வெறும் பத்து நிமிடத்தை ஒதுக்கி நீங்க மாவிளக்கு தீபத்தை இப்படி நீங்க ஏற்றி வைத்து விட்டால் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடும் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றும் இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் நம்ம இருந்து விடலாங்க இந்த மூன்று செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களை போக்கிக் வேண்டும் பாவங்கள் போக்கிவிட்டால் இந்த மூன்று விஷயங்களும் தன்னால் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு சாதகமாக கிடைத்து விடுங்க எனவே நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான சர்வ ஏகாதசியானது ஐந்து வருடத்திற்கு பிறகு மீண்டும் இன்றைய தினத்தில் வந்துள்ளது அதாவது கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஐந்து வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு

அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்த ஒரு அபூர்வமான சர்வ ஏகாதசியானது ஐந்து வருடத்திற்கு பிறகு வந்திருக்குங்க பொதுவாகவே சனிக்கிழமை என்று சொன்னால் அது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோங்க இப்படிப்பட்ட இந்த சிறப்பு நாளிலேயே பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய ஏகாதசி விரதமும் வந்திருக்கு அதாவது காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசி விரதத்தை மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்னு நம்முடைய அந்த அளவிற்கு ஏகாதசி விரதத்துக்கு என ஒரு தனி மகத்துவமானது இருக்கிறது என்று சொல்லலாங்க எனவே இந்த ஒரு அபூர்வமான சனி ஏகாதசி நாளான இன்றைய நாள் இரவு சரியாக ஆறு பத்து மணியில இருந்து ஆறு இருபது மணி வரையிலான இந்த நேர காலத்துல தான் அந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நாம போக்கிக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்ள போகிறோம் பாவங்கள் நீங்குவதால நாம பெருமாள வழிபாடு செய்து கொள்வதால பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றையும் பாத்தீங்கன்னா இன்று ஒரே நாள்ல நம்ம பெற்று கொள்ளலாங்க எனவே அதற்கு இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை சுத்தம் செய்யலாம்

பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டு நீங்க விரதத்தை அனுஷ்டித்து வரலாம் ஒருவேளை நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாம இருந்தா வெறும் பூஜையில மட்டும் நீங்க கலந்து கொள்ளலாம் தவறும் கிடையாது எனவே உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் இன்றைய நாள் நீங்க செய்துட்டு வரலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிற விஷயமே இன்றைய நாள் எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாலை நேரத்துல அந்த பூஜையை மட்டுமாவது நீங்க செய்துட்டு வாங்க உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திட்டு இந்த பூஜையை நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா செய்துட்டு வரலாம் சரியாக ஆறு பத்து மணி அளவுல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிலை ஏதாவது வைத்து இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தனியாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளுக்கு உரியது என்று சொன்னால் அது இந்த துளசி தாங்க துளசி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமாள் வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது ஸோ துளசி இலைகளை பறித்து உங்களுடைய கைகளால் மனதார பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டு அந்த துளசியை மாலையாக கட்டி அந்த பெருமாளுக்கு அணிவித்து விடுங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்துட்டு வருவதால் அவங்களுக்கு திருமணம் பாக்கியமானது உடனடியாக கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனைத் தொடர்ந்து ஒரு குத்து விளக்கை இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கை பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு முன்பாக வச்சுட்டு அந்த குத்து விளக்கில் ஐந்து முகத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவிளக்கு தீபத்தை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஏற்றி வைக்க போகிறோம் அதாவது இரண்டு மாவிளக்க தயார் பண்ணி வைத்துக்கோங்க பிறகு அதில் நெய்யை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இடிச்ச பச்சரிசி அதோடு வெள்ளப்பாகு சிறிது ஏலக்காய் அதே போல் பார்த்தீங்கன்னா சிறிது எள் இதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அதை தயார்படுத்தி வைத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு திரிய போட்டுட்டு நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யலாங்க பிறகு துளசியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கணும் இந்த பாவங்கள் எண்ணி நான் மனதார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் இது போன்று இனி வருகின்ற நாட்கள் நான் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ பாவங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனதார அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு நீங்க இந்த மாவிளக்கு தீபத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக ஏற்றி வைக்க வேண்டுங்க பிறகு தீபத்தை ஏற்றி வைத்த உடனேயே பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய கொஞ்சம் துளசி இலைகளை கொண்டு பெருமாளை நம்ம அர்ச்சனை செய்துட்டு வரப்போகிறோம் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு பெருமாளை நீங்க அர்ச்சனை செய்துட்டு வாங்க இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருபத்தி ஏழு முறை நீங்க இப்படி அர்ச்சனை செய்து வர வேண்டும் இப்படி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா துளசியை கொண்டு அந்த பெருமாளை ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு நீங்க இப்படி அர்ச்சதை செய்துட்டு வாங்க பிறகு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம் தயிர் சாதம் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் பாலையாவது வைத்து நம்ம அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியம் வைத்து நம்ம பூஜைகளை முடித்து கொள்ளலாம் பூஜைகள் முடித்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கு இருக்குது இல்லையா அந்த தீபத்தை பார்த்திங்கன்னா அணைந்த பிறகு அந்த மாவிளக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து உங்களுடைய வாயில் போட்டு சாப்பிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அதுவும் அந்த மாவிளக்கு எரிய விட்ட அந்த பகுதியை எடுத்து சாப்பிடுவதன் மூலமாக அதீதமான பலன் கிடைக்க கொடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க அறிவியல் ரீதியாகவும் சரிங்க உங்களுடைய உடம்பிற்கு பார்த்தீங்கன்னா அதீத சக்தியானது கிடைக்கக்கூடும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால சனி சந்திர சேர்க்கை தரக்கூடிய புணர்ப்பு தோஷமானது இரண்டு ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான கிரகங்களான சந்திரன் சனி இணைவை புனர்ப்பு தோசம் என்று சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றாலோ இல்லனா பரிவர்த்தனை பெற்றாலோ சனியுடைய வீட்டுல சந்திரன் அல்லது சந்திரன் வீட்டில் சனி நின்றாலோ இல்லனா சம சப்தம பார்வை பெற்றாலோ புணர்ப்பு தோசமானது ஏற்படுகிறது புனர்ப்பு தோசம் உள்ளவர்கள் எளிதில் திருமணம் நடைபெறுவது இல்லை அப்படியே முடிகிறது நிம்மதியற்ற வாழ்க்கையானது அனுபவிக்க நேருகிறது மேலும் பலருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுத்துகிறது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில ஈடுபடுபவர்களும் சாதனையாளர்களும் ஆன்மீக தொண்டு செய்பவர்களும் பத்தில் எட்டு பேருக்கு இந்த சந்திர சனிக்கிரக சேர்க்கையானது கட்டாயமாக இருக்கக்கூடும் புனர்பு தோசம் கொண்டவர்கள் பொது ஆன்மீகத்திலேயோ அதிகம் ஈடுபடுவதால அவர்களுக்கு குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க நேரம் இல்லாமல் கடும் உழைப்பாளியாக இருப்பார்கள் அதுவே அவர்களது குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைகிறது எனவேதான் புனர்பு தோசம் எல்லோருக்குமே இல்லற வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறதா என்றால் இல்லை என அழித்துக் கூறலாம் திருமணம் தடைக்கான அமைப்பு மற்றும் களத்திர தோசம் போன்றவை இருந்து அதோடு புணர்ப்பு தோசமும் இருந்தால் சிறிது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்றாலுமே மெதுவாக செல்லும் கிரகமான சனிக்கு பின் வேகமாக செல்லக்கூடிய சந்திரன் நின்று புனர்ப்பு ஏற்பட்டு இருந்தால் அது யோகா அமைப்பை பெற்று நன்மையை அளித்திடுங்க எது எப்படியோ புனர்ப்பு தோஷம் பெற்றவர்கள் அரசியல் போன்ற பொது வாழ்வில் மற்றும் ஏதாவது ஒரு துறையில சாதனையாளர்களாகவோ புகழ் பெற்றவர்களாகவோ இருப்பார்கள் என்பதில் மறுப்பதற்கு கிடையாது எனவே பரிகாரமாக பாத்தீங்கன்னா இது போன்ற சந்திர ஸ்தலமான திருப்பதியில வெங்கடாஜலபதி தரிசனம் சனிக்கிழமையில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுங்க அதே இது போன்று பார்த்தீங்கன்னா நம்ம மாவிளக்கு ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உரிய நாட்கள்ல நம்முடைய வீடுகளில் பூஜையை அனுஷ்டித்து வந்தாலும் இந்த தோசங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அதுவும் இன்றைய நாள் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மகத்தான நாளாக இருப்பதால் இன்றைய நாளை வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ